அயோத்தி பிரச்சினை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வெகு நாட்கள் நீடித்த ஒரு பிரச்சினைக்கு சட்ட ரீதியான முடிவை அளித்துள்ளது. இந்த தீர்ப்பு தொடர்பாக மேல்முறையீடு உரிமை உள்ளது என்பது உண்மையே. எனினும் இந்த உரிமை பயன்படுத்தப்படுமா என்பது தெரியவில்லை. இந்த பிரச்சினை பயணித்த பாதையை பரிசீலனை செய்யும் பொழுது இதற்கு முடிவு நீதிமன்ற தீர்ப்புதான் என்பது தெளிவாக அறியப்பட்டது. அந்த தீர்ப்பு இப்பொழுது தரப்பட்டுள்ளது. அதனை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. ஆனால் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது என்பதன் பொருள் திருப்திகரமான தீர்வு கிடைத்துவிட்டது என்பதல்ல. தேசங்கள், சமூகங்கள், மக்கள் பிரிவினர், தனிப்பட்ட நபர்கள் பல்வேறு சூழல்களில் முரண்பாடுகளை தீர்க்க இத்தகைய தீர்ப்புகளை அல்லது முடிவுகளை இறுதியில் பெறுகின்றன. அத்தகைய சூழல்களில் நமக்கு அநீதி இழைக்கப்பட்டது அல்லது தமக்கு சொந்தமான ஒன்று பறிக்கப்பட்டது எனும் உணர்வு இருப்பது இல்லை. ஆனால் அத்தகைய நியாயமான உணர்வு அயோத்தி தீர்ப்பில் கிடைத்ததாக கூற இயலாது. இந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனால் திருப்திகரமான தீர்வு எனும் உணர்வு உருவாகும் வாய்ப்பு இல்லை. ஏனெனில் இறுதி தீர்ப்பிற்கு அடிப்படையாக உள்ள சில மூலக்கூறுகள் கேள்விக்குள்ளாக்க வேண்டியதாக உள்ளன. எனினும் ஒரு எச்சரிக்கையை தெளிவாக்க வேண்டியது அவசியம். தீர்ப்பில் இந்து தரப்பு எனவும் முஸ்லிம் தரப்பு எனவும் குறிப்பிடப்படுகிறது. இது அந்த வழக்கில் தொடர்புடைய வாதி அல்லது பிரதிவாதிகளையே குறிப்பிடுகிறது. இந்து தரப்பு எனில் இந்தியாவில் உள்ள அனைத்து இந்துக்களையும் அல்லது முஸ்லிம் தரப்பு எனில் அனைத்து முஸ்லிம்களையும் குறிப்பிடுவதாக ஆகாது. தமது பெயரால் அரங்கேற்றப்பட்ட பல கொடுமைகளை வெறுத்த இந்துக்கள் உண்டு. முஸ்லிம் சமுதாயத்திலும் கூட பல வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு. எனவே தீர்ப்பு குறிப்பிடுவது வாதி பிரதிவாதிகளை தானே தவிர அந்த சமூகங்கள் அல்ல என்பதை கணக்கில் கொள்ள வேண்டும். இடித்தவர்களுக்கே உரிமையா? இந்த தீர்ப்பில் உள்ள மிகவும் வேதனை தரும் அடிப்படை கேள்வி என்ன? 1949 மசூதிக்குள் சிலைகள் வைக்கப்பட்டதும், 1992 மசூதி தகர்க்கப்பட்டதும் மிகவும் தீவிரமான சட்ட மீறல்கள் என தீர்ப்பு ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் இந்த சட்ட மீறல்களை நடத்தியவர்களிடமே பிரச்சினைக்குரிய நிலம் முழுவதுமே ஒப்படைக்கப்படுகிறதே ஏன்? இந்த முடிவை நியாயப்படுத்தும் வகையில் ஏதாவது ஆழமான காரணிகள் உள்ளனவா? இது குறித்து ஏற்றுக்கொள்ளத்தக்க எவ்வித நியாயங்களையும் தீர்ப்பு முன்வைக்கவில்லை. இந்த பிரச்சினை வெறும் இடம் எவருக்கு சொந்தமானது என்னும் முரண்பாடு மட்டுமல்ல, இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சினை என்பதுதான் நமது நிலைப்பாடு. தன் முன்னால் வந்துள்ள சட்ட பிரச்சினை இடம் தொடர்பானது மட்டுமே என பல இடங்களில் கூறினாலும், தன்னை அறியாமலேயே இது ஒரு அரசியல் பிரச்சினை என்பதை தீர்ப்பு ஏற்றுக்கொள்கிறது. பிரச்சினைக்குரிய இடத்தை 3 சமபங்குகளாக பிரித்து வழக்கில் தொடர்புடைய 3 வாதி பிரதிவாதிகளுக்கு தருவது எனும் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிராகரிக்கிறது. அதற்கு சொல்லப்படும் காரணம் என்ன? அவ்வாறு செய்வதன் மூலம் ஒரு நீடித்த சமாதானமும் அமைதியும் மீட்க முடியாது. வேறு எந்த தீர்ப்பும் அமைதியை தகர்க்குமா? உச்சநீதிமன்றம் நீடித்த சமாதானமும் அமைதியும் என்பது தனது தீர்ப்பின் பல நோக்கங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் என நம்பியது என்பதை நாம் யூகிக்க முடியும். ஆகவே தீர்ப்பின் அடித்தளம் என்பது சட்ட பிரச்சினைகளின் அடிப்படையில் என்பதற்கும் மேலாக அரசியல் மதிப்பீடு மேலோங்கி இருந்தது என்பது தெரிகிறது. பிரதமரும் ஏனைய தலைவர்களும் அமைதி காக்க வேண்டும் எனவும், தீர்ப்பு எப்படி அமைந்தாலும் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கூறினர். ஆனால் அதே சமயத்தில் ஆளும் தரப்பினர் மிக உயர்ந்த தலைவர்கள் என்ன கூறினார்கள்? மசூதி எந்த இடத்தில் இருந்ததோ அதே இடத்தில்தான் கோவில் எழுப்பப்படும் என மூர்க்கத்தனமாக பிரச்சாரம் செய்து வந்தன். தமக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் நீடித்த சமாதானமும் அமைதியும் இருக்காது என தெளிவாக பயமுறுத்தினர். எனவே இந்த தீர்ப்பின் அடித்தளம் என்பது அரசியல் கூறுகளை கொண்டதாக உள்ளது என மதிப்பீடு செய்வது தவிர்க்க இயலாததாக உள்ளது. தீர்ப்பின் மற்ற அனைத்து அம்சங்களையும் இந்த அரசியல் அம்சம்தான் தீர்மானித்ததாக தெரிகிறது. தீர்ப்பின் சுய முரண்பாடு. இந்த தீர்ப்பு சட்டத்தின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும் எனும் வாதத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள இந்த தீர்ப்பு மிகவும் கடுமையான முயற்சிகளை செய்துள்ளது. இந்த நீதிமன்றம் இடம் தொடர்பான உரிமையை நம்பிக்கை அடிப்படையில் அல்ல, மாறாக நிரூபணங்கள் அடிப்படையில் தான் தீர்மானிக்கும் என தீர்ப்பு கூறுகிறது. ராமர் பிறந்த இடம் ராம்ஜன்மஸ்தான் என்பதை சட்ட ரீதியாக அங்கீகரிக்க வேண்டும் எனும் கோரிக்கையை தீர்ப்பு நிராகரிக்கிறது. இத்தகைய கோரிக்கையை ஏற்றால் முரண்பாடுகளை உருவாக்கியுள்ள இடம் பற்றிய உரிமையை ஏற்கனவே நிலைநாட்டப்பட்ட
சட்ட கோட்பாடுகளின் அடிப்படையில் தீர்மானிக்க முடியாது. மாறாக நம்பிக்கை சார்ந்தும் பக்தர்கள் என்ன நம்புகிறார்கள் என்பதன் அடிப்படையிலும் தான் தீர்மானிக்க முடியும் எனவும் தீர்ப்பு கூறுகிறது. ஆனால் இதே பிரச்சனையில் தான் முன்வைக்கும் சரியான கூற்றுகளுக்கு எதிரான ஒரு முடிவிற்கு தீர்ப்பு வருகிறது. தீர்ப்பு சுய முரண்பாடை வெளிப்படுத்துவதாக தெரிகிறது. அந்த குறிப்பிட்ட இடம் எவரின் அனுபவ உரிமையில் உள்ளது என்பதை தீர்மானிக்கும் பொழுது வழக்கில் தொடர்புடைய இரு பகுதியினருக்கு இரு வெவ்வேறு அளவுகோள்களை பயன்படுத்தியுள்ளது. தீர்ப்பிற்கு அடிப்படை சட்டமா, சமய நம்பிக்கையா? இந்த மசூதி 1528 கட்டப்பட்டது. 1528 1856 இடையே எவரின் அனுபவ உரிமையில் மசூதி இருந்தது? தீர்ப்பு கூறுகிறது, 1857 முன்பு இந்த கட்டிடம் கட்டப்பட்ட 16ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த கட்டிடத்தின் உள்பகுதி தமக்கு மட்டுமே முற்றிலுமாக அனுபவ உரிமை படைத்ததாக இருந்தது என்பதை நிரூபிக்க முஸ்லிம்கள் எந்த நிரூபணத்தையும் அளிக்கவில்லை. தீர்ப்பின் இந்த முடிவு வினோதமாக உள்ளது. 1528 1722 இடைப்பட்ட ஆண்டுகளில் இந்த பகுதி முழுவதும் முகலாயர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது. 1722 பின்னர் இந்த பகுதி அவாத் நவாப்களின் கீழ் வந்தது. 1856 இந்த பகுதியை பிரிட்டிஷார் தமது சாம்ராஜ்யத்தில் இணைத்து கொண்டனர். இதன் பிறகுதான் இந்த இடம் எவருக்கும் சொந்தமானது எனும் முரண்பாடு எழுந்தது, புகார் பதியப்பட்டது. முஸ்லிம்களின் ஆட்சி இருந்த காலம் முழுவதும் இந்த இடம் முஸ்லிம் மக்களின் அனுபவ உரிமையில் இருந்தது என்பதும் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் என்பதும் வெள்ளிடை மலை வேறு என்ன நிறுவனம் வேண்டும்? இந்துக்கள் தரப்பும் வெளிப்பகுதி தமக்கு மட்டுமே முற்றிலுமாக அனுபவ உரிமையில் இருந்தது என்பதை நிரூபிக்க இயலவில்லை. ஆனால் இதனை தீர்ப்பு கவனத்தில் கொள்ளவில்லை என்றே தெரிகிறது. எனவே இருதரப்பின் உரிமையை முடிவு செய்யும் பொழுது முரண்பாடான சமத்துவமற்ற ஒரு அளவுகோல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தீர்ப்பு கூறுகிறது, முஸ்லிம்களின் ஒரு மசூதி எனும் கட்டிடம் அங்கு இருந்தாலும் கூட அந்த பிரச்சினைக்குரிய இடத்தில்தான் ராமர் பிறந்தார் எனும் இந்துக்களின் சமய பற்றும் நம்பிக்கையின் உறுதித்தன்மையும் எவ்வித அசைவிற்கும் உள்ளாகவில்லை. இந்த வாதம்தான் முஸ்லிம்கள் அனுபவ உரிமை தமக்கு மட்டுமே முற்றிலுமாக இருந்தது என்பதை நிரூபிக்கவில்லை எனும் தீர்ப்பின் ஒரு பொருத்தமற்ற முற்றிலும் தவறான முடிவிற்கு இட்டு செல்கிறது. இந்துக்கள் தொடர்ந்து அங்கு வழிபாடு நடத்திய சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக உள்ளதால் பிரச்சினைக்குரிய இடத்தின் உரிமை இந்துக்களுக்கு நிலைநாட்டப்படுகிறது எனவும் தீர்ப்பு கூறுகிறது. தமக்கு மட்டுமே முற்றிலுமாக அனுபவ உரிமை இருந்தது என்பதை நிரூபிக்க வேண்டும் என முஸ்லிம்கள் பணிக்கப்பட்டனர். ஆனால் ராம்லாலா அங்குதான் பிறந்தார் எனும் சமய பற்று மற்றும் நம்பிக்கை அடிப்படையில் எதிர்த்தரப்பின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமயப்பற்று அல்லது பக்தர்களின் நம்பிக்கை அடிப்படையில் இடத்தின் அனுபவ உரிமை முடிவு செய்யக்கூடாது என தான் முன்வைத்த கூற்றுக்கு மாறாக அதே சமய நம்பிக்கையின் அடிப்படையில்தான் பிரச்சினை தீர்க்கப்படுகிறது. எனவே மசூதி அது கட்டப்பட்ட காலத்திலிருந்து தொடர்ச்சியாக முஸ்லிம்களால் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் அந்த நிலம் VHPக்கு தரப்படுகிறது. தீர்ப்பின் பின் இணைப்பாக ஒரு நீதிபதியின் ஒரு ஆவணம் உள்ளது. இந்த நீதிபதியின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. இந்த இணைப்பில் கீழ்கண்டவாறு குறிப்பிடப்படுகிறது, அந்த மசூதி உள்ள இடத்தில்தான் பகவான் ராமர் பிறந்தார் எனும் சமய நம்பிக்கை இந்த மசூதி கட்டப்படுவதற்கு முன்பும் அதற்கு பின்பும் இந்துக்களுக்கு தொடர்ந்து இருந்து வந்துள்ளது. இது பல ஆவணங்களின் மூலம் நிரூபிக்கப்படுகிறது. இது ஒரு இணைப்புதான் என்றாலும் இதில் கூறப்பட்டுள்ள கருத்துதான் தீர்ப்பில் ஒரு பகுதியாக பிரதிபலித்துள்ளது. அதன் அடிப்படையில்தான் பிரச்சினைக்குரிய இடம் ராம்லாலாவுக்கு தரப்பட்டுள்ளது. வழக்கின் வாதி பிரதிவாதியாக தெய்வம் இருக்க இயலுமா? தீர்ப்பின் மூலம் ராம்லாலாவிற்கு தான் இந்த இடம் அளிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற நிகழ்வுகளில் ஒரு தெய்வம் அல்லது கடவுள் அனைத்து உரிமைகளையும் கொண்ட ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்வது என வினோத முன்மாதிரியை இந்திய நீதித்துறை உருவாக்கியுள்ளது. இவ்வாறு ஏன் செய்யப்பட்டது? கடவுளுக்கு நிலப்பிரபுக்களால் நன்கொடையாக தரப்பட்ட சொத்தும் நிலமும் பாதுகாக்கவே இவ்வாறு செய்யப்பட்டது. நில சீர்திருத்த இயக்கங்களின் விளைவாக நில உச்சவரம்பு கொண்டு வரப்பட்டது. பல மாநிலங்களில் இந்த உச்சவரம்பு சட்டத்தை ஏமாற்ற நிலப்பிரபுக்கள் இந்த முறையை தான் கையாண்டனர்.
இந்த வழக்கில் கடவுளும் ஒரு வாதி அல்லது பிரதிவாதி என்பது கேள்விக்கு உள்ளாக்கப்படவில்லை. எனினும் சில ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியது போல ராம்லாலாவுக்கு இந்த வழக்கின் ஒரு தரப்பினராக 1989 தான் வருகிறார். ஆனால் இந்த வழக்கு 1950 நடந்து வருகிறது. ஆகவே ராம்லாலா ஒரு தரப்பினராக வழக்கில் இணைக்கப்பட்டது என்பது சட்டபூர்வமானது அல்ல. இவ்வாறு செய்ததன் மூலம் வழக்கில் தலையீடு செய்வது என்பது ஒரு குறிப்பிட்ட குறுகிய வட்டத்திற்குள் சுருங்கியது. தீர்ப்பின் இத்தகைய அடித்தளங்கள் கேள்விக்குரியவையாக உள்ளன. இந்த சூழலில் முஸ்லிம்களுக்கு நியாயம் வழங்க அரசியல் சட்டத்தின் 142 பிரிவை பயன்படுத்தி ஒரு மசூதியை கட்ட 5 ஏக்கர் நிலத்தை கொடுப்பது வினோதமாக உள்ளது. முஸ்லிம்கள் நிலம் வேண்டுமென கேட்கவே இல்லை. அவர்களின் முக்கிய வாதம் என்ன? மசூதியும் அது கட்டப்பட்ட இடமும் அனுபவ உரிமையின் அடிப்படையில் தங்களுக்கு உரிமை படைத்தது என்பதுதான் அவர்களின் வாதம். அதனை நீதிமன்றம் நிராகரித்து விட்டது. அதன் பின்னர் 142 பிரிவை பயன்படுத்த வேண்டுமெனில் அது எப்படி பயன்படுத்துவது பொருத்தமாக இருந்திருக்கும்? மசூதியை தகர்க்கப்பட்டதற்கு காரணமானவர்களை ஒரு கால எல்லைக்குள் உடனடியாக தண்டனை வழங்கும் விதத்தில் அந்த பிரிவை பயன்படுத்தி இருக்கலாமே. அந்த வழக்குகள் 27 இழுத்தடிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அந்த வழக்கை விரைவுபடுத்த எந்த ஆலோசனையும் நீதிமன்றம் முன்வைக்கவில்லை. தீர்ப்பின் சில குறிப்பிடத்தக்க அம்சங்கள். அதே சமயத்தில் மதச்சார்பின்மைக்கு உதவும் பல பதிவுகளும் கூற்றுகளும் இந்த தீர்ப்பில் உள்ளன என்பதையும் குறிப்பிட வேண்டியுள்ளது. உதாரணத்திற்கு தொல்லியல் துறையின் முடிவுகளை குறிப்பிட்டாலும் இந்த தீர்ப்பு மசூதியின் கீழ் ஒரு கோவில் உள்ளது என்பதற்கு நிரூபணம் இல்லை என்று கூறுகிறது. மசூதி கட்டுவதற்கு அங்குள்ள ஒரு கட்டிடம் தகர்க்கப்பட்டது என்பதற்கும் நிரூபணம் இல்லை எனவும் தீர்ப்பு கூறுகிறது. இது ராமர் கோவில் பிரச்சாரர்களின் ஒரு முக்கிய அடிப்படையை தகர்க்கிறது. கோவில் தகர்க்கப்பட்டுதான் மசூதி கட்டப்பட்டது. இது பெரிய வரலாற்று அநீதி. இந்த அநீதிக்கு பதில் காணப்பட வேண்டும் எனும் வஞ்சக கருத்தாக்கத்தை தீர்ப்பு நிராகரிக்கிறது. தீர்ப்பு இன்னொரு குறிப்பிடத்தக்க கருத்தையும் முன்வைக்கிறது. வரலாற்றின் கடந்த கால நகர்வுடன் முரண்படும் எவர் ஒருவரும் கடந்த கால தவறு என தான் கருதும் ஒன்றை சரி செய்ய சட்டத்தை பயன்படுத்த முடியாது என தீர்ப்பு குறிப்பிடுகிறது. வேறு சில மசூதிகளை கேள்விக்கு உள்ளாக்க இந்த தீர்ப்பை பயன்படுத்த எத்தனைக்கும் பரிவாரத்தினரின் முயற்சிக்கு இது எதிராக உள்ளது. மதச்சார்பின்மையின் சில அடிப்படை மதிப்புகளை தீர்ப்பு ஆங்காங்கே குறிப்பிடுகிறது. மிக முக்கியமாக 1991 இயற்றப்பட்ட வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பு சட்டத்தையும் நியாயமானது என தீர்ப்பு குறிப்பிடுகிறது. எனினும் தீர்ப்பில் தீவிரமான முரண்பாடுகள் உள்ளன. அவற்றில் சிலவற்றையே மேலே குறிப்பிட்டுள்ளோம். இந்த முரண்பாடுகளை புறம் தள்ள முடியாது. அயோத்தி தீர்ப்பில் உள்ள மறைக்க முடியாத முரண்பாடுகள் குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பிருந்தாகாரத்தின் கருத்துக்கள்.